கிட்ட போயிட்டு எஸ்கேட்டர் இருந்து வராரு. அப்ப இந்த தாமுக பிரச்சனை வரும்போது அவர் வந்து பிஜேவை சந்திக்கிறதுக்கு திரும்ப திரும்ப துடிக்கிறாரு. அப்ப நானும் இவர்கிட்ட சொன்னேன், அப்பதான் உத்தம பாளையம் சம்பவம் நடந்துச்சு. ஒவ்வொரு கட்டத்துல வரும்போதும் இவர் உத்தம பாளையம் சம்பவம் நடந்துச்சு, அவங்க அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு இப்படி போயிடும். ஏன்னா அப்போ இந்த மாதிரி சொல்ல இந்த கட்டத்துல வந்து அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் உன் மூலமாக நான் வந்து நிறைவேற்றி கொடுக்கறேன். வி ஷர்த்தி அன் தகுன தகத்த ஷேக் கமாலுதீன். திருவனந்தபுரத்துல இருந்து பிளைட்ல இங்க வர்றோம், நீ இருக்க வேண்டியது கமாலுதீன் கீழே இருக்கணும் அப்படின்னா அப்படிங்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு எடுத்து அவருக்கும் நமக்கும் பள்ளிவாசலுக்கும் நிறுத்திட்டாரு, என்னோட சம்பளத்தையும் நிறுத்திட்டாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், மாசம் அந்த இதுல இருந்து நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு எனக்கு இந்த வரவு செலவு கணக்கு வைக்கிறதுல கொஞ்சம், அதாவது எப்படி எழுதணுங்கிற முறை எனக்கு தெரியல, ஆனால் எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தேன். எழுதி வைக்கும் போது டோட்டலா வந்து 3 லட்சம் ரூபா அதுல வந்து அடி வாங்குது. 1.5 லட்சம் ரூபா வந்து என்னுடைய சம, அதுக்கடுத்துதான் பிஜே வந்து இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வருத, எனக்கு இந்த 3 லட்சம் ரூபா வைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன்னா நானும் அதை வந்து பண்ணிருக்கிறேன். இதை நான் பிஜேடியும் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சார், அப்ப இதை என்ன இலாகிட்ட சொல்றாப்ல, இலாகி அவனும் என்ன சார் சரி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு போறான், அவனும் சரி செய்யல. அப்ப இந்த நிலையில இருந்து இருக்கும்போதுதான் ரிபாய்க்கும் எனக்கும் வந்து என்ன செய்யுதுன்னா வந்துகிட்டே இருக்கு, அவன் ஏதாவது இந்த வந்து புற பேசுறது. இந்த விவகாரம் வளர்த்துட்டே இருக்கும்போது அப்ப அவன் அந்த கணக்கு எடுக்கிறான், அண்ணன் வந்து சொல்றான். அப்ப கணக்குல வந்து நம்மள்ட்ட அந்த கோளாறு இருக்கத்தான் செய்யுது. அப்ப அதை வந்து என்ன செய்யறாருன்னா, இவ வந்து இதை சரி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுலாம் ஒரு ஆர்வம் தான் அனுப்பி பண்றாரு. ஹோட்டல்ல வந்து 3 லட்சம் ரூபாய் வந்து 1.5 லட்சம் ரூபா நான் கையில இருந்து போடுறேன், 1.5 லட்சம் ரூபா சம்பளமா கழிக்கிறான். இதுல இருந்து நான் எந்த கணக்கும் இல்லை இருந்தால் மசூத் ரஹ்மான்ல உள்ள ஆட்கள் என்னை என்னைக்கத்துக்கு எரிஞ்சு பொறுப்பான். ரெண்டாவது நான் உண்மையை சொல்லிட்டேன், 1.5 லட்சம் ரூபாய் வந்து குறையுது அப்படின்னு நான் மறைச்சிருக்கலாம் இல்ல. அதாவது எனக்கு கணக்கு யாரு, அகமது அகமது தான். அவர் தந்ததுல ஏதோ மிஸ்ஸிங், அவருக்கு எனக்கு நான் ஏதாவது சொல்லி நான் தப்பிட்டு போயிருக்கலாமே, நான் எந்த மோசடியும் செய்யல. அதுல பிஜே எனக்கு என்ன கடிதம் எழுதின கடிதத்துல ஒரே வார்த்தை வந்து ரொம்ப மனசு குறுத்துச்சாது. நான் வந்து அப்பவும் சொல்லியிருக்கேன், இவர் வந்து கமாலத்தின் போன்று இவருடைய நிலைமை இருக்கிறது, அந்த கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணாதனால சொல்லியிருக்காரு. அது என்னுடைய மனசு ரொம்ப பாதிச்சு, என்னுடைய நிலை அது இல்லையே. அதாவது டாக்குல இருந்து இங்க வர்றதுனால நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறேன். இந்த சம்பளம் அந்த கணக்கு வரவு செலவு வைக்காதனால குறை, அதை நான் வந்து நிவர்த்தி செய்துட்டேன். அந்த கடனும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு, நான் யார்கிட்டயுமே அதை போய் கேட்கல. அது மாதிரியான ஒரு சூழல், நான் அதனால வந்து பொருளாதார ரீதியில எந்த விதமான மோசடியும் நான் இது வந்து செய்யல. நான் இப்ப என்ன சொல்றதுன்னா, இங்க வந்து திரும்ப 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 இதே பஞ்சாயத்து, நீங்க எவ்வளவு செலவு நிர்வாக செலவுலாம் நீங்க பாருங்க. இதுல நான் வந்து என்ன செய்யறேன்னா, இதுல கொஞ்சம் நான் ஜமாத்துக்காக வேண்டி கொஞ்சம் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜமாத்துல பிரச்சனை இருக்காங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அவர் எப்படி எடுத்து போட்டாங்க கொஞ்சம் பண்ணி இருக்குமா, நிர்வாக திறமை இல்ல நான் கேட்கணும் இல்லையா. அதாவது இந்த விழா பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிவாசல் விஷயமா கணக்குகள்லாம் சரியா வைக்கலங்கிற மாதிரி அந்த கணக்குகள் வைக்கிறது, கணக்குகளை வந்து முறையா வைக்கிறதுல கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. அது குற்றச்சாட்டு வந்தோடனே என்ன இது குடிச்சு நான் கடுமையா கூட்டு கேட்டேன், என்ன இது பொருளாதார விஷயத்துல வந்தா நல்லா இருக்காது என்னன்னு கேட்கும்போது, நான் கணக்கு சரியா மெயின்டைன் பண்ணலங்கிறது சரி, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு வந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தர்றேன்னு சொல்லிட்டு பேசினாங்க, இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கலானா என்ன சொல்லி இவ்வளவு நாளா இருந்திருக்கிறேன். அப்ப அந்த ஒரு இதுல நான் வந்து அந்த குறைவு நானா பொறுப்பு, எவ்வளவு ரூபாய் குறைவு நான் தான் பொறுப்பு, ஆனா என் வசதி இல்ல, நான் சம்பளம் வந்து வாங்க சொன்னபடி எனக்கு தரணும் எடுக்கல. அப்ப அந்த அது சரியா வருமானு கேட்கிறாரு, நான் சம்பளத்தை நான் கழிச்சு விட்டுருங்க. அப்ப ரிஃபாய்ட்டு கேட்கறேன், என்னங்க சார் பேசுனீங்களா, செக் பண்றேன் நம்ம சம்பளம் ஆனால் பேசணும் உண்மைதான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவர் எவ்வளவு அந்த ஷார்டேஜ் வந்துச்சோ அவருடைய சம்பள கணக்கு போட்டு நேர் பண்ணி வச்சு. ஆனா அது வந்து அந்த குறை அதுல வந்து என்ன இருக்குதோ கணக்குல ஷார்டேஜ் காட்டுறாரு, அது இல்ல என்னன்னு கேட்டா எடுத்து அப்படிங்கிற ஒரு அமைப்புல வரலங்க, கொஞ்சம் ரூபாய காணாம், அதை இப்ப இவர் அந்த ரூபாய் இல்லைன்னா இவர்தான் பொறுப்பு, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டேன். ரூபாய் குறையுது அவர் இல்லாத அவரோட இல்லாம சொல்லிருக்கலாம், அதை 4.5 கணக்கு இல்லாம மேக்கப் பண்ணி சொல்லிருக்கலாம், 4.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் தொகையில ஆகும் இல்ல, அவருக்கு 4.5 லட்சம் ரூபாய் தொகையில கரெக்டாக ஏதோ ஒன்று சொல்றாங்க
பேசப்பட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை பண்ணணும், அது சரி பண்ணப்பட்டுச்சு. அது ஒருத்த வந்து நான் ஒரு கணக்கு பொருளாதாரத்தை சரியா வைக்கல என்பது பொருளாதாரத்தையான குற்றச்சாட்டு. அதாவது எனக்கு என்ன, அதாவது எனக்கு வந்து அகமது ரஹ்மான், அதாவது மசூது ரஹ்மான், மசூது ரஹ்மான்ல நான் வந்து வேலைக்கு மசூது ரஹ்மான்ல நான் வேலையில இருக்கிறேன். என்னை யார் நியமிக்கிறானா, அகமது ரஹ்மான் நியமிக்கிறார். நியமிக்கிறது வந்து அவர் நியமிக்கிறாரு. நியமிக்கிறதுல வந்து இப்போ அப்பந்தான் வந்து தாமுக இந்த பிரச்சனை வந்து விவகாரம் வருது. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, அகமது ரஹ்மான் எனக்கு என்ன சொல்றாரு, மொத்தமா வருவாரு, வந்துட்டு என்ன சொல்றோம், ஒரு 10 மாசம் சம்பளம் வந்து தருவாரு. அதுக்கு ரெண்டாவது பள்ளிவாசல் காசுலையும் எங்கிட்டதான் தருவார், எஸ்கேட்ட போயிட்டு எஸ்கேட்டர் இருந்து வராரு. அப்ப இந்த தாமுக பிரச்சனை வரும்போது அவர் வந்து பிஜேவை சந்திக்கிறதுக்கு திரும்ப திரும்ப துடிக்கிறாரு. அப்ப நானும் இவர்கிட்ட சொன்னேன், அப்பதான் உத்தம பாளையம் சம்பவம் நடந்துச்சு. ஒவ்வொரு கட்டத்துல வரும்போதும் இவன் உத்தம பாளையம் சம்பவம் நடந்துச்சு, அவங்க அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு இப்படி போயிடும். ஏன்னா அப்போ இந்த மாதிரி சொல்ல இந்த கட்டத்துல வந்து அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் ஒன் மூலமாக நான் வந்து நிறைவேற்றி கொடுக்கிறேன். வி ஷர்த்தி அந்த தூண தகத்த ஷேக் கமாலுத்தீன், திருவனந்தபுரத்திலிருந்து பிளைட்ல இங்க வர்றோம், நீ இருக்க வேண்டியது கமாலுத்தீன் கீழே இருக்கணும் அப்படின்னா அப்படிங்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு எடுத்து அவருக்கு நமக்கும் பள்ளிவாசலுக்கு நிறுத்திட்டாரு, என்னோட சம்பளத்தையும் நிறுத்திட்டாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், மாசம் அந்த இதுல இருந்து நான் எடுக்கிறேன், எடுத்துட்டு எனக்கு இந்த வரவு செலவு கணக்கு வைக்கிறதுல கொஞ்சம், அதாவது எப்படி எழுதணுங்கிற முறை எனக்கு தெரியல, ஆனால் எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தேன். எழுதி வைக்கும் போது டோட்டலா வந்து 3 லட்சம் ரூபா அதுல வந்து அடி வாங்குது, 1.5 லட்சம் ரூபா வந்து என்னுடைய சம, அதுக்கு அடுத்துதான் பிஜே வந்து இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வருத, எனக்கு இந்த 3 லட்சம் ரூபா வைக்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நானும் அதை வந்து பண்ணிருக்கிறேன், இதை நான் பிஜேடியும் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் இலாகிட்ட சொல்றாப்ல, இலாகி அவனும் என்ன செய்யறான், சரி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு போறான், அவனும் சரி செய்யல. அப்ப இந்த நிலையில இருந்துட்டு இருக்கும் போதுதான் ரிபாய்க்கும் எனக்கும் வந்து என்ன செய்யுதுன்னா வந்துகிட்டே இருக்கு, அவன் ஏதாவது இந்த வந்து புற பேசுறது, இந்த விவகாரம் வளர்த்துக்கிட்டே இருக்கும் போது அப்ப அவன் அந்த கணக்கு எடுக்கிறான், அண்ணன் வந்து சொல்றான். அப்ப கணக்குல வந்து நம்மள்ட்ட இந்த கோளாறு இருக்கத்தான் செய்யுது. அப்ப அத வந்து என்ன செய்யறாருன்னா, இவ வந்து இதை சரி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுலாம் ஒரு ஆர்வம் எல்லாம் அனுப்பி பண்றாரு. ஹோட்டல்ல வந்து 3 லட்சம் ரூபாயில வந்து 1.5 லட்சம் ரூபா நான் கையில இருந்து போடுறேன், 1.5 லட்சம் ரூபா சம்பளமா கழிக்கிறான். இதுல இருந்து நான் எந்த கணக்கும் இல்லை இருந்தால் மசூது ரஹ்மான்ல உள்ள ஆட்கள் என்னை என்னைக்கு தூக்கி எரிஞ்சு பொறுப்பான். ரெண்டாவது நான் உண்மையை சொல்லிட்டேன், 1.5 லட்சம் ரூபா வந்து குறையுது அப்படின்னு நான் மறைச்சிருக்கலாம் இல்ல, அதாவது எனக்கு கணக்கு யாரு, அகமது அகமது தான், அவர் தந்ததுல ஏதோ மிஸ்ஸிங், அவருக்கு எனக்கு நான் ஏதாவது சொல்லி நான் தப்பிட்டு போயிருக்கலாமே, நான் எந்த மோசடியும் செய்யல. அதுல பிஜே எனக்கு என்ன கடிதம் எழுதின கடிதத்துல ஒரே வார்த்தை வந்து ரொம்ப மனசு குறுத்துச்சா, நான் வந்து அப்பவும் சொல்லிருக்கேன், இவர் வந்து கமாலத்தின் போன்று இவருடைய நிலைமை இருக்கிறது, அந்த கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணாதனால சொல்லிருக்காரு, அது என்னுடைய மனசு ரொம்ப பாதிச்சு, என்னுடைய நிலை அது இல்லையே.
அதாவது டாக்ல இருந்து இங்க வர்றதுனால நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறேன். இந்த சம்பளம் அந்த கணக்கு வரவு செலவு வைக்காதனால குறை, அதை நான் வந்து நிவர்த்தி செய்துட்டேன். அந்த கடனும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு, நான் யார்ட்டையுமே அதை கேட்கல. அது மாதிரியான ஒரு சூழல் நான் அதனால வந்து பொருளாதார ரீதியில எந்த விதமான மோசடியும் நான் இது வந்து செய்யல. நான் இப்ப என்ன சொல்றதுன்னா, இங்க வந்து திரும்ப 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 இதே பஞ்சாயத்து நீங்க எவ்வளவு செலவு நிர்வாக செலவு நீங்க பாருங்க. இதுல நான் வந்து கேட்கணும் எனக்கு தரணை எடுக்கல. அப்ப அந்த அது சரியா வருமானு கேக்குறாரு. நான் சம்பளத்தை நான் கழிச்சு விட்டுருங்க